தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த 13 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் கூடுதல் நிதியாக வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் பாண்டியராஜ் இணைந்திருக்கிறார். பாண்டியராஜ், அறிவிப்பில் என்ன வெளியாகி இருக்கிறது விவரம்? லாவண்யா, கடந்த 2018 தூத்துக்குடியில் செயல்பட்டு வந்த ஸ்டெர்லைட் தாமிர உருக்காலையை நிரந்தரமாக மூடக்கோரி கிட்டத்தட்ட தூத்துக்குடியைச் சேர்ந்த பொதுமக்கள் நீண்ட போராட்டத்தை நடத்தியிருந்தனர். போராட்டத்தை என்பது கடந்த 2018 22ஆம் தேதி மே மாதம் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டின் போது 13 பேர் அப்பாவி பொதுமக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த விவகாரத்தில் தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த 13 பேரின் குடும்பத்திற்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட நிதியோடு கூடுதலாக 5 லட்சம் ஒதுக்கீடு செய்து தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். தூத்துக்குடி துப்பாக்கிச் சூடு சம்பவம் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒரு நபர் ஆணையமானது அமைக்கப்பட்டு அந்த ஆணையமானது கிட்டத்தட்ட 2 வருடங்களாக ஆய்வு விசாரித்து வந்த நிலையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக முதலமைச்சரிடம் அந்த அறிக்கையை சமர்ப்பித்திருந்தது. அந்த அறிக்கையும் கடந்த 19ஆம் தேதி, அதாவது அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது அருணா ஜெகதீசனுடைய ஆணையம் அளித்த அறிக்கையானது டேபிள் செய்யப்பட்டு விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போதே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த 13 பேரின் குடும்பத்திற்கும் ஏற்கனவே வழங்கிய நிதியோடு கூடுதலாக 5 லட்சம் வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்பொழுது தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த 13 பேரின் குடும்பத்தினருக்கு கூடுதலாக தலா 5 லட்சம் ரூபாய் வீதம் மொத்தம் 65 லட்சம் ரூபாய்க்கான வழங்கிட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பொது நிவாரண நிதியிலிருந்து உத்தரவிட்டிருக்கிறார். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி. பாண்டியராஜ்.